ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், நெக்ஸ்ட் பிரைம் டைம் சீரியலுக்கான ப்ரோமோ ரெடி ஆகிருச்சு. நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த அப்டேட்காக. எஸ், என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் ஷபானா லேடா பண்ணிட்டு இருக்க ஜோடி சீரியலோட ப்ரோமோ ஷூட் வந்து ஓவர் ஆகிருக்கிறதா நமக்கு வந்துட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த சீரியல ஆல்ரெடி நான் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்திருந்தாலும் ஒன்ஸ் அகைன் நான் எல்லாத்தையுமே வந்துட்டு இங்க ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா விஷன் டைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. சன் டிவில ஆல்ரெடி அவங்க பிரைம் டைம்ல கயல் சீரியலும், நான் பிரைம் டைம்ல அபியும் நானும் சீரியலும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இது வந்துட்டு தேர்ட் சீரியலா அவங்க சன்காக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க சீரியல். அண்ட் இந்த சீரியலை டைரக்ட் பண்றது டைரக்டர் சுலைமான் சார். இவங்க ஆல்ரெடி செம்பருத்தி சீரியல் டைரக்ட் பண்ணிருக்காங்க ஃபியூ எபிசோட்ஸ். அண்ட் இந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் மெயின் லீட்ஸா ஆக்டர் ஷபானா அண்ட் பவன் வந்து பண்றாங்க. அண்ட் பவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல டெபியூட் கொடுக்குறாங்க. அண்ட் ஷபானா ஃபர்ஸ்ட் டைமா சன் டிவில என்டர் ஆகிறாங்க. இவங்க இல்லாம ஆக்ட்ரஸ் மான்சி, இவங்க வந்துட்டு ஆல்ரெடி அன்புடன் குஷி அப்படின்ற ஒரே ஒரு சீரியல் மட்டும் தமிழ்ல பண்ணிருக்காங்க. அண்ட் அதர் லாங்குவேஜஸ்ல சீரியல் பண்ணிருக்காங்க. அப்புறம் விஜய் அஸ்வத் ஃபர்ஸ்ட் டைமா சீரியல்ல என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்களா இல்லாம நிறைய சீனியர் ஆக்ட்ரஸும் இருக்காங்க. ஆக்ட்ரஸ் அனுராதா மேம், இவங்க ஆல்ரெடி நிறைய சீரியல்ல பாத்துட்டு இருக்கோம். அப்புறம் சீனியர் ஆக்ட்ரஸ் லதா மேம், இவங்களும் கரண்டா விஷன் டைம்ஸ்ல அபியும் நானும் சீரியலும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜோடி சீரியல்லையும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆக்ட்ரஸ் அம்மு ராமச்சந்திரன், இவங்களையும் நீங்க நிறைய ஷோஸ் அண்ட் சீரியல்ஸ்ல பாத்துருப்பீங்க. லாஸ்டா வந்துட்டு ஜீல கண்ணத்தில் முத்தமிட்டால் பண்ணிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு செவந்தி சீரியல் சொல்லிட்டு நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஆக்டர் சஞ்சய் சார், இவங்க வந்து லாஸ்டா செம்பருத்தி சீரியல்ல பாத்திருப்பீங்க. அப்புறம் ஆக்டர் ராஜ்காந்த், இவங்களும் வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணாங்க. செப்பிக்குள் முத்து சீரியல நான் கடைசியா பார்த்தேன். அப்புறம் ஆக்ட்ரஸ் ஜெனி, இவங்களும் வானத்தை போல சீரியல் ஆக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா குவிட் ஆகிட்டாங்க. அண்ட் செம்பருத்தி சீரியல்லையும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இதெல்லாம் தான் வந்துட்டு இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் நம்ம கிடைச்சிருக்க ஸ்டார் காஸ்டிங் டீடைல்ஸ். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் என்ன டைமிங் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. சோ ப்ரோமோ ஷூட் ரெடி ஆகிடுச்சு, கண்டிப்பா டிசம்பர் லான்ச் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சீரியல் எண்ட் ஆகிற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ரோஜா சீரியல் இப்போதைக்கு முடிக்க போறாங்க அப்படின்றது இன்னும் டீம் சைடு இருந்து எந்த அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரலனாலும் 100% சீரியல் எண்டிங் அப்படின்றது நமக்கு தெரிய வந்துருச்சு. அண்ட் இந்த சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி ஜோடி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு வந்து தெரியல. பிகாஸ் அந்த 9:00 ஸ்லாட் வந்து சரிகமா வச்சிருக்காங்க. சோ அதை ரீப்ளேஸ் பண்ணி அதே சரிகமா சீரியல் ஆலியா மனசா சீரியல் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேபி ஜோடி வந்து 8:00 இருந்து 9:30 or 10:00 குள்ள வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ். கண்டிப்பா பிரைம் டைம்ல வரும் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு கெஸ். ஆல்ரெடி 7:30 கயல் இவங்களுடைய ப்ரொடக்ஷன்லேயே போகிறதுனால மேபி 8 கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் 8:30 இருக்கலாம், சில டைம் சேஞ்சஸ் இருக்கும். பட் 9:00 வந்துட்டு எதிர்நீச்சல் 9:00 சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது இப்போ வரைக்கும் தெரியல. அண்ட் ஆலியா மனசா சீரியல் தான் எனக்கு 9:00 அப்படின்ற மாதிரி எனக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. பட் ஷப்பு சீரியலும் 9:00 இல்லை 9:30 இல்லை 8:00 ஸோ கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரோமோ வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. மேபி இந்த வீக் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஷப்பு வந்து கெட்டிங் ரெடி ஃபார் த லான்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. மறக்காம